Welcome, my dear brothers and sisters, to another weekly episode of Bride Get Ready. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மணவாட்டியை ஆயத்தப்படு என்று மற்றும் ஒரு வாராந்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். Wow, it has taken one long week to see you. உங்களை எல்லாரும் பார்க்க ஒரு நீண்ட வாரம் ஆகிவிட்டதே. I'm sure you too have been missing me. நிச்சயம் நீங்கள் என்னை காண ஏக்கத்தில் தவித்திருப்பீர்கள். Even if you don't miss me, I'm sure you miss the study. என்னை காண ஏங்கினீர்களோ இல்லையோ, ஆனால் இந்த வேத பாடத்தை கேட்க நிச்சயம் ஏங்கியிருந்திருப்பீர்கள். Even if I'm not there, somebody else will be there to teach this word. இந்த வேத பாடத்தை உங்களுக்கு போதிக்க நான் இல்லை என்றாலும் கூட நிச்சயம் வேறு யாராவது உங்களுக்கு இந்த பாடத்தை கட்டாயம் போதிப்பார்கள். Man will come and go. மனிதர்கள் வருவார்கள், மறைவார்கள். But God's word is always with us. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ எப்போதும் நிலைத்திருக்கிறது. Amen. Amen. And the Holy Spirit is always with us to teach us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படி எப்போதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். We have been studying for the past many weeks about the various spices that Esther used to beautify herself to meet the king. எஸ்தர் ராஜாவை சந்திக்கும்படி தன்னை அலங்கரித்து சுத்திகரித்துக் கொள்வதற்கு பயன்படுத்தின பல்வேறு சுகந்த வர்க்கங்களை குறித்து பல வாரங்கள் தொடர்ந்து நாம் கவனித்துக் கொண்டே வந்திருக்கிறோம். And the natural spices that she used to beautify herself, we are studying how we can spiritually apply them in our spirit and soul to meet our great king, the Lord Jesus. தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு எஸ்தர் பயன்படுத்தின இயற்கையான சுகந்த வர்க்கங்களை ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய மகாராஜா இயேசுவை சந்திப்பதற்கு நாம் எப்படி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தலாம் என்பதை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். Esther used 12 kinds of spices to beautify herself. எஸ்தர் தன்னை ஜோடித்து அலங்கரித்துக் கொள்வதற்கு 12 வகையான சுகந்த வர்க்கங்களை பயன்படுத்தினாள். So today we are going to study the 11th spice. இன்றைக்கு 11வது சுகந்த வர்க்கத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். It's called aloe. அது கற்றாழை என்பதாகும். I'm sure you may be very familiar with this spice. இந்த ஒரு கந்தவர்க்க செடியை குறித்து நிச்சயம் நீங்கள் பரிச்சயப்பட்டிருப்பீர்கள். Have you heard of aloe vera? கற்றாழை என்று நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? I'm sure you do. நிச்சயம் நீங்கள் அறிவீர்கள். There's some medicinal values in aloe vera. அந்த கற்றாழையிலே சில மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. So this spice comes from there. இந்த கந்த வர்க்கம் அதிலிருந்து தான் வருகிறது. You may be surprised that this word aloe is mentioned in the Holy Bible. கற்றாழை என்ற வார்த்தை கூட பரிசுத்த வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். So the medicine aloe vera, the plant aloe vera that grows in your house is very very old, more older than you. மருத்துவ குணம் உள்ள உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த கற்றாழை செடி உங்களை விட வயது அதிகம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். You can find this word mentioned in Song of Solomon's chapter 4 and the verse 14. உன்னத பாட்டு 4 அதிகாரம் 14 வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். Spikenard and saffron, calamus and cinnamon with all trees of frankincense, myrrh and aloes with all the chief spices. நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. So we have the word aloe there. ஆகவே கற்றாழை என்ற வார்த்தையும் வேதத்தில் இருக்கிறது. Now the spice aloe was used as a herbal medicine from 1st AD. இப்போதும் இந்த கற்றாழையை முதல் நூற்றாண்டிலிருந்தே ஒரு மூலிகை மருந்தாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். And the word aloe in the Hebrew is ahalim. எபிரேய பதத்திலே கற்றாழைக்கு அகாலியம் என்று சொல்வார்கள். Ahalim means aloe wood or sticks. அகாலியம் என்று சொன்னால் கற்றாழை மரம் அல்லது சிறு சிறு குச்சிகள் என்று பொருள்படும். And the Hebrew word has a depth of meaning to that. எபிரேய பதத்திலே ஒரு ஆழமான அர்த்தம் அதற்கு இருக்கிறது. It conveys the concept of little tents of the bridal tent. மணவறையின் சிறு சிறு கூடாரங்கள் என்கிற ஒரு கோட்பாட்டை நமக்கு தெரிவிக்கின்றது. So the sticks that are used to make the tent. கூடாரம் அமைப்பதற்கு பயன்படும் குச்சிகள். The bridal tent is where the bridegroom and the bride have their relationship of intimacy. மணவறையில் தான் மணவாளனும் மணவாட்டியும்
தங்கள் அந்தரங்க நெருக்க ஐக்கிய உணர்வை பரிபாலிப்பார்கள். So these are little tents by the bridal tent. ஆகவே இவைகள் அந்த மணவறையின் கூடாரத்துக்கு அருகில் இருக்கும் சிறு சிறு கூடாரங்கள் ஆகும். So what does this aloe spice spiritually signify? இந்த கற்றாழை என்னும் சுகந்த வர்க்கம் ஆவிக்குரிய ரீதியிலே எந்த பொருளை விளக்குகிறது? It signifies of an intimate relationship with the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆத்மார்த்தமான அன்யோன்ய ஐக்கிய உறவை இது சித்தரிக்கிறது. Do you remember a few weeks ago I spoke to you or I taught you about the 5 levels of relationship with Jesus? சில வாரங்களுக்கு முன்பு இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய 5 அளவிலான உறவுகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு போதித்தேன், நினைவிருக்கிறதா? Are you scratching your head trying to understand or remember what they are? அவைகள் இன்னதென்பதன் உட்கருத்தை உணர்ந்து கொள்ளும்படி தலையை போட்டு சொரிந்து கொண்டிருக்கிறீர்களா? It's all right, maybe you are watching this program for the first time. ஒருவேளை முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடும், பரவாயில்லை. Or you may have forgotten. இல்லாவிட்டால் நீங்கள் மறந்து போய் இருக்கக்கூடும். Let me remind you. உங்களுக்கு நான் அவைகளை நினைப்பூட்டுகிறேன். First level is a believer. முதல் நிலை விசுவாசி என்னும் உறவு. Second level is a son or a daughter. இரண்டாம் நிலை மகன் அல்லது மகள் என்கிற ஒரு உறவு. Third level is the servant of God. மூன்றாவது நிலை கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற உறவு. Fourth level is becoming a friend of God. நான்காம் நிலை தேவனுடைய சிநேகிதராய் இருப்பது. Fifth level is the bride or the wife of the Lord. ஐந்தாம் நிலைதான் மனவாட்டி என்கிற கர்த்தருடைய மனைவியின் ஸ்தானத்தை அடைவது. Among these 5 relationships, இந்த 5 விதமான உறவுகளுக்குள் 2 of them are very close. இவைகளில் இரண்டு தான் மிகவும் நெருக்கமான உறவாகும். The relationship of a friend is a very close relationship. சிநேகிதன் என்கிற உறவு மிகவும் நெருக்கமான ஒரு உறவுதான். The Holy Bible says. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. There is a friend that sticks closer than the brother. சகோதரனும் அதிக சொந்தமாய் சிநேகிக்கிற சிநேகிதனும் உண்டு. So between family relationship there is another level of a very closer relationship that is of a friend. குடும்ப உறவுகளுக்கிடையிலே இதை காட்டிலும் மிக நெருக்கமான சிநேகிதர்கள் என்கிற ஒரு நட்புறவும் இருக்கிறது. In one of the scriptures in Proverbs says like this. நீதிமொழிகளில் இருக்கும் ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது. When you are in a trouble. உங்களுடைய ஆபத்து காலத்திலே. Don't go among your own relations. உங்கள் சொந்த உறவுகளை தேடி போகாதீர்கள். Go to your father's friend's house. உன் தகப்பனுடைய சிநேகிதனின் வீட்டுக்கு போ. And they will help you. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். It's very true, you know. அதுதானே மிகவும் உண்மை. Jonathan and David were very close friends. யோனத்தானும் தாவீதும் மிக நெருங்கிய சிநேகிதர்களாக இருந்தார்கள். The only difference between them was that they were not born of the same mother. ஒரே வித்தியாசம், ஒரே தாயின் வயிற்றில் பிறக்கவில்லை, அதுதான். Other than that, their relationship was thicker than blood. மற்றபடி அவர்களுடைய உறவு இரத்த சம்பந்தத்தை பார்க்கிலும் மிகவும் நெருக்கமாக இருந்தது. And because of the covenant relationship between Jonathan and David. யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையே நீடித்த உடன்படிக்கையின் உறவின் நிமித்தம் ஜோனத்தன்ஸ் ஃபாதர் கிங் சால் ஹேட்டட் டேவிட். யோனத்தானின் தந்தை சவுல் ராஜா தாவீதை உக்கிர பகையாய் பகைத்தான். And he was always seeking for ways to hunt and kill David. எப்படியெல்லாம் தாவீதை கொன்று போடக்கூடும் என்ற கொலைவெறியில் தாவீதின் உயிரை வேட்டையாடி கொண்டே இருந்தான். But Jonathan never took sides with his father. ஆனால் ஒரு நாளும் யோனத்தான் தன் தந்தையின் பக்கம் துணை நிற்கவே இல்லை. He always protected his friend. எப்போதும் தன் சிநேகிதனின் உயிரை காப்பாற்றினான். And saved him many times from his father's snares. எத்தனையோ முறை தன் தகப்பனுடைய கொலைவெறி கண்ணிப்பொறிகளுக்கெல்லாம் தாவீதை தப்புவித்தான். Because of that, David loved Jonathan more than his soul. அது நிமித்தமாகத்தான் தாவீது யோனத்தானை தன் உயிரிலும் மேலாக நேசித்தான். After Jonathan's death. யோனத்தானின் மரணத்திற்கு பின்பு David showed great kindness and mercy to Jonathan's son மெசிபோலா. யோனத்தானுடைய குமாரனாகிய மேவிபோசேத்துக்கு தாவீது மிகுந்த தயவையும் இரக்கத்தையும் பாராட்டினார். See, when Jonathan's son was in trouble, he did not go anywhere, but he went to his father's friend's house. யோனத்தானுடைய மகனுக்கு ஒரு நெருக்கடி ஆபத்து வந்தவுடனே வேறு யாரிடமும் போகாமல் தன் தகப்பனுடைய சிநேகிதரை தான் நாடி வந்தார். So the spice of aloe signifies building or harvesting a intimate relationship with God. கற்றாழை
மாலை என்னும் இந்த சுகந்த வர்க்கம் தேவனோடு ஆத்மார்த்தமான அந்யோன்ய ஐக்கிய நெருக்க உறவை வளர்த்து கொள்வதையே காண்பிக்கிறது. This is what God is counseling you today. இன்று இதைதான் தேவன் உங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். As I am speaking to you, this is the word that is coming before me. உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை எனக்கு முன்பாக வருகிறது. Now turn your Bibles to the book of Song of Solomon chapter 2. உங்கள் வேதத்தை உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And look at verses 14 to 17. 14 முதல் 17 வரை வசனங்களை பாருங்கள். So this is the word of counsel for you today. இன்று உங்களுக்கு தேவன் கொடுக்கும் ஆலோசனையான வார்த்தை இதுவே ஆகும். As I'm speaking these words to you. இன்று உங்களோடு நான் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போதே I see by the spirit the Lord stretching out his hands towards you as if to like a bridegroom stretching out his hand to his bride to say come with me ஒரு மனவாளன் தன் மனவாட்டி என்னோடு கூட வா என்று ஆதரவாய் அணைத்துக் கொள்ளும்படி தன் கரத்தை நீட்டுமா போல் கர்த்தர் உங்களுக்கு நேராக தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை இழுத்துக் கொள்கிறதை என் ஆவியில் பார்க்கிறேன். Let's read verse 14. 14th வசனத்தை நாம் படிப்போம். Oh my dove who art in the clefts of the rock in the secret places of the stairs let me see your countenance let me hear your voice for sweet is your voice and your countenance is comely கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். Now look at this verse again carefully. மீண்டும் இந்த வசனத்தை கவனமாய் பாருங்கள். Oh my dove, என் புறாவே. That's how the Lord Jesus is calling you. ஆண்டவர் இயேசு உங்களை இப்படி தான் அழைக்கிறார். You know dove is a very beautiful bird. புறா அழகான ஒரு பறவை என்று அறிவோம். Whether it's a black dove or white dove. அது கரும்புறாவோ வெண்புறாவோ. They are a beauty to see. அவைகளுக்கென்று ஒரு காணும் கண்கொள்ளா அழகுண்டு. You know, every morning when I go to the kitchen to make tea. காலை தோறும் நான் தேநீர் ஆயத்தம் பண்ணும்படி சமையலறைக்குள் போகும்போது while the water is boiling. தண்ணீர் கொதித்துக் கொண்டிருக்கும் போதே I used to stand by the window and just look outside. நான் ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்ப்பது வழக்கம். And in the morning hours some doves like pigeons come fly and stand on the ledge. காலை நேரங்களிலே சில புறாக்கள் பறந்து வந்து சுவரில் பதிக்கப்பட்டிருக்கும் கம்பிகளிலே நிற்பதுண்டு. And I'll just stand and look at them. நான் அப்படியே நின்று கொண்டவைகளை பார்த்துக் கொண்டிருப்பேன். The moment they see me, they will also look at me. என்னை பார்த்ததும் அவைகளும் என்னை நோக்கி கவனித்து பார்க்கும். And they'll give nice cooing sound. அவைகள் இனிமையாய் கூவும். And then when I look at them. அவைகளை நான் பார்க்கும்போது they look so gentle. அவைகள் மிகவும் மென்மையானதாக காட்சியளிக்கும். So guileless. அந்த அளவுக்கு கபடமே இல்லாததாய் இருக்கும். And so innocent. அவ்வளவு வெகுளித்தனமாய் காணப்படும். And they have very nice red eyes. அவைகளுக்கு மிகவும் இனிமையான சிவந்த கண்கள் உண்டு. And they look very blameless. பார்ப்பதற்கு குற்றமற்றதாய் காணப்படும். And they have a kind of a look also that they can be easily cheated. அவைகளை மிகவும் எளிதாக ஏமாற்றி விடலாம் என்பது போன்ற ஒரு தோற்றமும் அவைகளுக்கு இருக்கும். That shows their innocence and naiveness. அது அவைகள் மிகவும் எளிமையானவைகள் அப்பாவித்தனமானவைகள் என்பதை காண்பிக்கும். All these characters that I just described about the dove is what you should cultivate in your heart. புறாவை குறித்து இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கி கொடுத்த இத்தனை அருங்குண நற்பண்புகளும் உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். So God is calling you my dove. என் புறாவே என்று தேவன் உங்களை அழைக்கிறார். These doves are in the clefts of the rock. இந்த புறாக்கள் கண்மலையின் வெடிப்புகளிலே இருக்கும். The clefts are some hidden place in the rocks. இந்த கண்மலையின் வெடிப்புகள் பாறைகளுக்குள் இருக்கும் சில மறைவிடங்கள் ஆகும். Not easily accessible. எளிதாய் அணுகக்கூடிய இடங்கள் அல்ல. And it's like a hidden place. அது ஒரு மறைவிடம் போல் இருக்கும். And it also like looks like steps that are going up. அது மேலேறி செல்லும் படிகட்டுகளை போலவும் காணப்படும். So the doves will go and hide there. புறாக்கள் அங்கே போய் மறைந்து கொள்ளும். So now God is saying to you. தேவன் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறார். Come and show me your face. உங்கள் முகத்தை எனக்கு காண்பியுங்கள் என்று சொல்கிறார். Every morning come and show me your face. காலை தோறும் வந்து உங்கள் முகத்தை எனக்கு காட்டுங்கள். If you read Exodus chapter 24 and 34. யாத்ராகமம் 24 அதிகாரம் 34 அதிகாரத்தை படிப்பீர்களானால் very specifically in these two places the holy God tells the prophet Moses. பரிசுத்தம் உள்ள தேவன் மோசே தீர்க்கதரிசனத்திலே இந்த இரண்டு இடங்களில் மிகவும் திட்டவட்டமாக சொல்லுகிறார். Come and present yourselves to me early in the morning. விடியற்காலையிலேயே நீங்கள் ஆயத்தமாகி என்னிடத்தில் ஏறி வாருங்கள்.
Present yourself means show your face. ஏறி வாருங்கள் என்று சொன்னால் உங்கள் முகத்தை எனக்கு காண்பியுங்கள் என்று அர்த்தம். And the second thing to do is let me hear your voice. இரண்டாவதாக உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்கிறார். Open your heart and talk to God. உங்கள் இதயத்தை திறந்து மனமிட்டு தேவனோடு பேசுங்கள். Now look at verse 16. 16 ஆம் வசனத்தை பாருங்கள். My beloved is mine and I am his. He feeds among the lilies. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். Why should you show yourselves to God and talk to him? நீங்கள் ஏன் உங்களை தேவனுக்கு முன்பாக காண்பித்து அவரோடு பேசி உறவாட வேண்டும்? Because you are not yours. ஏனென்றால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are God's. நீங்கள் தேவனுடையவர்கள். You belong to him. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். You don't belong to yourself. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. Look at verse 17. 17வது வசனத்தை பாருங்க. Until the day break and the shadows flee away, turn my beloved and be thou like a roe or a young hart upon the mountains of Bethar. என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமானமாயிரும். So until the day break means, பொழுது விடியமட்டும் என்றால், until the early morning of the night hours, until daybreak, stay with God. ராச்சாமங்களின் அதிகாலை பொழுது மட்டும், பொழுது விடியும் வரை தேவனோடு தங்கி இருக்கும்படி அழைக்கிறார். So that is about a time between 3 to 6. அது 3 முதல் 6 மணிக்கு இடைப்பட்ட ஒரு கால நேரமாகும். You know, one important thing I'll tell you. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Or a mystery. அல்லது ஒரு ரகசியமாகவே இதை சொல்லுகிறேன். It was during those times that the Lord Jesus Christ is always found praying during his lifetime on this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த தம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நேரங்களிலே எப்பொழுதும் ஜெபிக்கிறவராகவே காணப்பட்டார். And that is also about the same time that the prophet Moses also comes to meet God. சரியாக அதே நேர அளவில்தான் மோசே தீர்க்கதரிசியும் தேவனை சந்திக்கும்படி வருகிறார். So now God is calling, come and meet me there. இப்பொழுது தேவன், நீ வந்து அங்கே என்னை சந்தி என்று அழைக்கிறார். So the bridal tent is a place of intimacy between a bridegroom and a bride. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே இருக்கும் நேச உச்சிதத்தின் அந்யோன்ய ஐக்கிய உறவாடும் இடம்தான் மனவரையின் கூடாரம். That signifies abiding in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருப்பதை தான் இது முக்கியப்படுத்துகிறது. John chapter 15 verses 4 to 7. யோவான் 15:4-7 வரையுள்ள வசனங்களிலே, Okay, now we need to ask a question. நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோமா? How to abide in Christ Jesus and develop an intimate relationship with God. கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருந்து தேவனோடு ஆத்மார்ந்த அந்யோன்ய ஐக்கிய உறவை வளர்த்துக் கொள்வது எப்படி? I'm going to show you 3 scriptures. 3 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். And in these 3 scriptures you will find the answers. இந்த 3 வசனங்களுக்குள்ளும் இதற்கான பதில்களை நீங்கள் காண்பீர்கள். You ready to write? எழுதிக்கொள்ள ஆயத்தமா? First scripture. முதல் வசனம். Psalms 27 verse 4. 27ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனம். We will read now. இப்பொழுது படிப்போமா? One thing I have desired of the Lord, that will I seek, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். The first step towards developing or building an intimate relationship with God. தேவனோடு கூட ஆத்மார்த்தமான அந்யோன்ய உறவை கட்டி எழுப்பக்கூடிய முதல் வழி இஸ் டு ஹேவ் எ லாங்கிங் டிசையர். ஏக்கத்தோடு கூடிய ஒரு விருப்ப ஆசையை உடையவர்களாய் இருப்பதே ஆகும். A longing desire to meet with God. தேவனை சந்தித்தாக வேண்டும் என்ற ஆசையின் ஏக்கம். A longing desire to speak
spend that time with God. தேவனோடு நேரம் செலவிட வேண்டும் என்ற ஒரு ஏக்க விருப்பத்தின் வேட்கை. A longing desire to talk with him. அவரோடு பேசி உறவாட வேண்டும் என்ற ஆசையில் ஏங்க வேண்டும். So the first step is to have a longing desire. ஏக்கத்தோடு கூடிய ஆசை விருப்பத்தை உடையவளாய் இருப்பதுதான் முதல் படியாகும். Step number 2. இரண்டாவது படி Psalms chapter 45 verse 10 and 11. 45ஆம் சங்கீதம் 10ம் 11ஆம் வசனங்கள். Listen, O daughter, consider and incline your ear. Forget your own people also and your father's house. So the king will greatly desire your beauty because he is your Lord. Worship him. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் ஆண்டவர் ஆகையாளவரை பணிந்து கொள். The second key has two parts. இரண்டாம் திறவுகோலுக்கு இரண்டு பகுதிகள் உண்டு. First part. முதல் பகுதி. Forget your own people, forget your father's house. உங்கள் சொந்த ஜனங்களை, உங்கள் தகப்பன் வீட்டை மறந்துவிட வேண்டும். That means forget about your own personal desires, your personal wants. அப்படி என்றால் உங்கள் சொந்த தனிப்பட்ட ஆசை விருப்பங்கள், உங்கள் சொந்த தேவைகளை குறித்து மறந்து விடுவது என்பதாகும். Many times we say, I have no time for this. I have no time for that. I have no time for God because I'm busy so many things. எனக்கு நிறைய வேலை இருக்கிறபடியால் எனக்கு இதற்கு நேரம் இல்லை, அதற்கு நேரம் இல்லை, தேவனோடு என்னால் நேரம் செலவிட முடியாது என்று பலமுறை சொல்லிக் கொள்கிறோம் அல்லவா? Forget all that. அதையெல்லாம் மறந்துவிட வேண்டும். That's number one. அது முதலாவது பகுதி. The second part is. இரண்டாம் பகுதி என்னவென்றால் verse 11 tells us. 11ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது worship God. தேவனை பணிந்து ஆராதிக்க வேண்டும். Forget about all your other appointments. உங்களுடைய மற்ற அடுத்த அலுவல்களை மறந்துவிட வேண்டும். When you sit in the presence of God. தேவ சமூகத்தில் போது worship him with all your heart, with all your soul, with all that is within you. உங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உங்கள் முழு உள்ளத்தோடும் கர்த்தரை ஆராதித்து பணிய வேண்டும். The third thing. மூன்றாவது காரியம். Proverbs chapter 8 verses 30, 31 and 34. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ம் 31ம் 34ம்மான வசனங்கள். Rejoicing always before him, rejoicing in his inhabited world. And my delight was with the sons of men. Blessed is the man who listens to me, watching daily at my gates, waiting at the posts of my doors. நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிகூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Now what does this convey? இது நமக்கு எதை தெரிவிக்கிறது? Firstly, முதலாவதாக waiting on God. தேவனுக்கு முன்பாக காத்திருப்பதாகும். That's the third aspect. அது மூன்றாம் அம்சமாகும். Third way to build an intimate relationship with God. தேவனோடு ஆத்மார்ந்த அந்நிய உறவை வளர்ப்பதற்குரிய மூன்றாம் வழி. Come and wait on God. வந்து தேவனுக்கு முன்பாக காத்திருக்க வேண்டும். Come and wait for God. வந்து தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். Look at verse 30. 30ஆவது வசனத்தை பாருங்கள். I was beside him. நான் அவர் அருகே இருந்தேன். Means I am sitting beside him like how two friends will sit beside one another. அப்படி என்றால் இரண்டு நண்பர்கள் ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்திருப்பது போல் நான் அவர் அருகில் அமர்ந்திருக்கிறேன். Look at verse 31. 31ஆவது வசனத்தை பாருங்கள். He says I was always rejoicing before him. எப்போதும் ஒரு குன்பாக நான் மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டிருந்தேன். It talks about you are so happy to be with him. அவரோடு கூட இருப்பதில் தான் நீங்கள் அவ்வளவு மகிழ்ந்து பூரிக்கிறீர்கள் என்பதை தான் அது சொல்லுகிறது. When you are happy, you will praise and worship. நீங்கள் மகிழ்ந்து இருக்கும் பொழுது அவரை துதித்து ஆராதிப்பீர்கள். Now look at verse 34. 34வது வசனத்தை பாருங்கள். You are quieting your heart to listen to what God will speak to you. தேவனோடு கூட பேச வருகிற காரியங்களை கேட்கும்படி உங்கள் இருதயத்தை அமர்ந்திருக்க பண்ணுகிறீர்கள். You are watching and waiting when he will come and what he will talk to you. அவர் எப்போது வருவார், உங்களோடு என்ன பேசுவார் என்று ஆவலோடு விழிப்புடன் காத்திருக்கிறீர்கள். These are the three ways how you can build an intimate
relationship with God. தேவனோடு ஆத்மார்த்தமான அன்யோன்ய ஐக்கிய உறவை நீங்கள் கட்டி வளர்ப்பதற்குரிய மூன்று வழிகள் இவைகளே. This is the spice alone. இதுதான் கற்றாழை என்னும் சுகந்த வர்க்கமாகும். You apply this spice on you by building an intimate relationship between you and God. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இப்படிப்பட்ட ஆத்மார்த்த நெருக்க ஐக்கிய உறவை வளர்ப்பதன் மூலம் இந்த சுகந்த வர்க்கத்தை உங்கள் மேல் நீங்கள் பூசிக்கொள்ளுங்கள். We need to end here right now. இப்பொழுது நாம் இதோடு நிறைவு செய்ய வேண்டும். We'll continue next week. மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Please send your testimonies and feedback if you're blessed by this program. Our address: Angel TV, Vilivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Telephone number: 044-405-0000. Email ID: feedback@angeltv.org. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 044-405-0000. மின்னஞ்சல் feedback@angeltv.org.